வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இலக்கிய சாரலின் பக்கம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இலக்கிய சாரலில் கவிஞர் திரு மாலமன்னூர் ஜெகா அவர்களை அவள் எப்படி இருப்பாள் இப்போது என்கின்ற அழகிய கவிதையை கேட்போம். அவள் எப்படி இருப்பாள் இப்போது? கருநீல உடையுடுத்தும் கருப்பழகி, கலகலப்பின் சொந்தக்காரி, இவள் இருக்கும் இடத்தில் இதயம் இலவசமாய் மறந்து பெற்றிடும். கருப்பு இதயங்களின் மறுப்பு அவள்தான். நிறத்தில் இவள் கருப்பு என்பதால் கருப்பு இதயங்களின் மறுப்பு அவள்தான். நிறத்தில் இவள் கருப்பு என்பதால் புன்னகைக்குள் வெள்ளையாய் பற்கள் மட்டுமல்ல, அவளது மனது கூட வெள்ளைதான். அதனால்தான் என்னவோ அந்த கருப்பு நிலாவின் அனுமதியின்றி என் மனதின் எண்ணங்களை இதயத்தில் இதமாக பூட்டி வைத்தேன். அவள்தான் என் துணைவி என்று. காலில் கொலுசும் இல்லை, காதில் தங்கமும் இல்லை, ஆனால் புன்னகை என்னும் ஒற்றை வார்த்தையால் புதுப்பொலிவு காட்டும் மந்திரக்காரி அவள். மிருதுவான கண் சுமுட்டலும் குளிவிடும் கன்னத்து அழகும் என்னை கட்டி போட்ட அவளுக்காய் நான் இருக்கிறேன் என்ற மனது மட்டும் என்னுள்ளே அழியாது வளர்ந்து நின்றது. ஒவ்வொரு ராத்திரியும் அவள் மடி மீது தலை வைத்து உறக்கம் கொள்வேன். அது கணவன்று அறிந்திடாது. தோன்றி மறைந்திடும் பொழுதுகளில் ஒரு தடவைதானும் அவள் தோன்றாவிட்டால் ஒரு சுகமாய் அந்நாட்கள் உதிர்ந்தே போகும். பசித்திடாது, தூக்கம் நினைத்திடாது. அவள் எங்கே எங்கே என்ற தவிப்பு மட்டும் என் மனதில் ஆழமாய் நுழைந்து போகும். ஒரு நாள் அவளை காணாது போனால் மறுநாளின் முன்னே அவள் தோன்றும் போது சங்கு கழுத்தை அழுத்தி எங்கேயடி என்னை தவிக்க விட்டு போனாய் என கேட்க துடிக்கும் மனது. நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் தேட துடிக்கும் இதயம். அப்படித்தான் ஒரு நாள் அவளை காணாது துடித்திருந்த போது மனதை பத்தமுமாய் அவளிடத்தை கொட்டிவிட எத்தனைத்து எத்தனைத்து அருகில் செல்ல அவள் விழிமடல் நிறைந்து ஒரு துளி நீர் மட்டும் கண்கள் இருந்து வெளியே வந்ததுவாயிருக்க அந்த அழகிய சிரிப்பில் மொத்தமுமாய் மறைத்து விட்டாள். அவள் இதயத்தின் வழியே கூட என்னை போல் அவள் இருக்க, அவள் இதயத்திலோ நான் இருக்க, சொல்லாத காதலோடு என் இதயத்தின்
இறைவி அவள்தான் என்று அறிந்திடாது. அவள் எனக்காக எழுதிய கடிதம் ஒன்று எப்பொழுதும் என் கண் பார்வையில் அது பொக்கிசமாய், உங்களை நான் காதலிக்கின்றேன், இறக்கும் வரையிலும் உங்களை மட்டுமே நினைத்திருப்பேன் என்ற வரிகளில் அவளின் ஆழமான காதலை உணர்ந்து இப்போதும் ஒற்றையாய் அவளது நினைவோடு தவிக்கின்றேன். எனக்காய் அவள் எழுதிய ஒற்றை கடிதம் அதில் சாதியோடு நிறமும் பணத்தோடு பகட்டும் அவளை ஏளனப்படுத்தியதால் மனது தாழ்வாய் போகவே என்னை விட்டு தூரமாய் அவள் போவதை நான் உணர்ந்து கொண்டேன். அவளுக்காய் நான் இருக்கின்றேன் என்பதை அவள் அறியாவிட்டாலும் எனக்காய் அவள் இருப்பாள் என்பதை நான் அறிவேன். எங்கிருக்கின்றாள், எப்படி இருக்கின்றாள், என்னதான் செய்கின்றாள், எதுவுமே தெரியவில்லை. அவள் இதயம் எப்படியெல்லாம் துடித்திருக்கும். என்னை விட்டு அவள் செல்லும் போது தேடுகின்றேன் அவளை, இன்னமும் தேடுகின்றேன். அவள் எப்படி இருப்பாள் இப்போது என்று. நன்றி நண்பர்களே, இதே போன்று உங்களது உணவின் வரிகளும் தீவரையின் இலக்கியச் சரலில் வெளிவர வேண்டுமா? அவ்வாறாயின் உங்களது ஆக்கங்களை திரையில் காணப்படும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு இலக்கியச் சரலின் பக்கம் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். உங்களுக்கான ரூபன். நன்றி நண்பர்களே.